திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது போல பேசியிருந்தார் அதற்கு பல்வேறு இந்து அமைப்புகள் பாஜகவினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே சேர்ந்த பரமஹன்ஸ் ஆச்சாரியார் என்ற சாமியார் ஒருவர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்ததோடு அவரை கொல்ல வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலினின் தலையை கொண்டு வருபவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும் பேசிய வீடியோ காட்சிகள் வைரலானது இந்நிலையில் கொலைபெறி மற்றும் கொலை தூண்டும் விதமாக அந்த சாமியார் பேசிய அவர் மீது உரிய நடவடிக்கை தாகவும்ி உட்பட இயக்கங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகங்களில் புகார் மனு அளித்து வருகின்றனர் சமூக வலைதளங்களில் சாமியாருக்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அதே சமயம் சாமியார் பேசியது சரி என்பது போல் பல்வேறு இந்து அமைப்புகள் தெரிவித்து வருவதால் இந்தியாவில் சனாதனம் என்ற வார்த்தை பேசுபொருளாகி உள்ளது இந்நிலையில் கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பில் காந்திபுரம் பகுதியில் சனாதனத்தை தொட உங்க தாத்தா நாளேயே முடியல போடா என்ற வாசகங்களுடன் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது இந்த வாசகம் சனாதனத்தை கலைஞர் கருணாநிதியால் கூட தொட தொடங்கியலவில்லை என்பதை குறிப்பிடும் வண்ணம் உள்ளது இதில் பாஜக மண்டல தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவர் வானதி சீனிவாசன் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோரின் புகைப்படங்களும் கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி பெயர் மற்றும் அவரது புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே நேற்று கோவையில் திமுகவும் பாஜகவும் போஸ்டர் யுத்தம் நடத்தி வரும் நிலையில் இன்று பாஜக மீண்டும் போஸ்டர் ஒட்டியுள்ளது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்